எல்லா புகழும் உயிரினோனுக்கே நான் உங்கள் வைமகம் தமிழ் செல்வி. இன்னைக்கு நம்ம பெரிய கருத்துள்ள ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். இந்த கதையோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலகாணம். இப்போ நம்ம வந்து நல்லா படிச்சா இல்லை நல்லா வேலை செஞ்சா வந்து நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துருப்பா, இல்லை உனக்கு ப்ரமோஷன் தராங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. அது சில பேர் வந்து இன்னும் நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி நடப்போம். ஆனால் சில பேர் என்னன்னா சரி நம்மளை பாராட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி அது தலகாணத்தில் போயிடுவாங்க. அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நல்லா படிக்கிறாங்கன்னா அப்படியே ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க்னு கீழே போயிடுவாங்க. அதான் நல்லா வேலை செய்கிறாங்கன்னா அப்படியே பாதி 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 வேலையாக இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணுவாங்க, என்னப்பா நீ அப்படி இருந்த இப்படி ஆகிட்டீங்க, அப்புறமா வந்து பிடிச்சி திட்டுவாங்க. அதான் ஸ்கூலாக இருந்துச்சுன்னா நீ ஸ்கூலுக்கே வேணாம் அப்படின்னு சொல்லி துரத்து விட்ருவாங்க. வேலையாக இருந்தால் நீ இனிமேல் வேலைக்கு வராதன்னு சொல்லி துரத்து விட்ருவாங்க. ஸோ நம்ம இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்ச போ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா தலகாணன்றது ஒன்று இருக்க வரைக்கும் நம்மளால ஜெயிக்கவே முடியாது. அந்த முயற்சி என்னென்ன இருக்கோ அதே மாதிரி நம்ம ஜெயிக்க 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 தலகாணம் இல்லாமல் நம்ம ஜெயிக்கணும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற இன்னொரு வீடியோ உங்களுக்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்தி மேலே கால் பட்டன் அழுத்திங்கன்னா நீங்கள் நெட்டு போட்டோடனே நான் வீடியோ போடுறேன். நீங்கள் நெட்டு போட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு வந்துடும்.